எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சின்ன பொண்ணு சும்மா சொல்ல கூடாது பாத்துக்க ராணி அக்கா விருந்துல அசத்திட்டா வெல்லியா ஆமா உமா சாப்பாடுனா இது சாப்பாடு ராணி அக்கா எப்படிதான் சமையல் பண்ணுவாவுனே தெரியல அதுலயும் சாப்பாட்டு என்ன மசாலா சாப்பாவளோ சாப்பாட்டு இல்ல சின்ன பொண்ணு குழம்புக்குன்னு சொல்லு இப்படி சொல்லியா தாயே வாய் தவறி வந்துட்டு சாப்பிட்ட டேஸ்ட் இன்னும் நாக்குல ஒட்டிக்கிட்டே இருக்குமா ஆ என்ன ஒரு டேஸ்ட் மட்டன் குழம்பு மனம் இன்னும் கைய விட்டு போவலன்னா பாத்துக்கையா ஆமா சின்ன பொண்ணு நாக்கிலேயும் சுவ போவல கையிலயும் மனம் போகல அப்பவே கல்யாணம் பண்ணாம இப்ப கல்யாணம் பண்ணிருந்தா ராணிய கல கையில இருந்து விருந்தாது சாப்பிட்டுருக்கலாம் அப்ப நீ அப்பவே ஓடி வராம இருந்திருக்க வேண்டியது தானே

வீட்டுக்கு போகும்போது சொல்லி கொடுத்துருந்தாலும் அந்த மனசு கடும் கோவத்துல இருப்பாரு என்ன பண்ண நாலு முடி என் நாலு முடி நாலு முடி கையா தள்ளி போன முடிய பிடிச்சிருக்க முடிய கூப்பிட்டுட்டே இருக்கேன் காது கேக்கத்த மாதிரி நிக்கிறிய என்னத்த யோசிச்சுட்டு இருக்கிறிய சொன்னா மட்டும் என் பிரச்சனையை தீத்த வைக்க போறிய கேட்டுட்டு ரெண்டு பேரும் சிரிச்சா தானே போறிய அதுக்கு எதுக்கு கேக்கியா சிரிச்ச மாட்டோக்கா சொல்லுங்க என்ன பிரச்சனை ஆமா நாலு முடி சிரிச்ச மாட்டோம் நம்ம என்ன அப்படியா பழவனும் சிரிக்கிறதுக்கு சொல்லுங்க என்ன என்ன பிரச்சனை இல்ல சின்ன பொண்ணு கீதா வேற வந்து வீட்டுல போய் வீட்டை சொல்லி கொடுப்பேன்னு சொன்னா இல்லையா சொல்லி கொடுத்தாலோ என்னமோ அப்படியே சொல்லி கொடுத்துருந்தா இவள்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிக்க பாத்துக்க என்னன்னா பண்ணலாம் என்ன பண்ணலாமா என்ன பண்ணலாம் எங்க கிட்ட கேட்டா நாங்க என்ன சொல்ல எங்க கிட்ட கேட்டா மாங்காயம் புளியங்காய் தேங்காய் எல்லாம் திருடுனிய அறிவு கிட்ட இழுவ நிறுத்துன நானே எடுத்தது மாங்காயம் முருங்கைக்காய் மட்டும் தான் இவ புளியங்க தேங்காய் நீட்டிக்கிட்டு போறான் இதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் சும்மா எனக்கு என் வாயும் தோண்டி எடுத்து விஷயத்தையும் கேட்டுருவாள் ஆனா இவ்வளவுல ஒரு பிரோஜனம் கிடையாது தெரிக்காதுங்க இதெல்லாம் எடுக்க முன்னாடி யோசிச்சிருக்கணும் எடுத்த பிறகு எனக்கு அதை பார்த்து பயம் மாதிரி இருக்கு இதை பார்த்து பயமா இருக்குன்னு சொன்னா தெரியாவுமா நீங்களா ரொம்ப நல்ல வேலை மாதிரி நீட்டாதுங்க ஏன் மாங்காயம் முருங்கைக்காயில வாங்கி குழம்புல போட்டு சாப்பிடும் போது டேஸ்டா இருந்துச்சா பிரச்சனை வந்தா ஓடிடுவாள் இதுல என்ன நாலு முடி நாங்க ஹெல்ப் பண்ண முடியும் நீங்க தான் சமாளிக்கணும் அப்ப எதுக்கு நான் என்கிட்ட கேட்டியே சும்மா உங்க துயரத்துல பங்கெடுக்கலாம் கேட்டோம் ஆனா துயரமே உங்களால தானே வந்திருக்கு இதுல நாங்க என்ன பண்ணுக்கா சின்ன மணி சிரிச்சத பத்துக்க நானே கடும் கோவத்துல இருக்கேன் என்ன பண்ணு அவியே கோவத்துல இருக்கேவளா தீந்தபுரம் கூப்பிடுட்டு அப்புறம் வரலாம் நீ வா இப்ப போவோம் என்னமோ நீ சொல்றதும் சரிதான் வந்துருமா ஒரு இப்படி விட்டுட்டு பிரச்சனை இவ்வளவு கூடலாம் தெரியதுக்கு ஏன் புத்தியதான் நானே ஆமா அதாலதான் அதாலேயே அடிச்சுக்கணும் சரி இவ்வளவு புறம் சமாளிக்கலாம் வீட்டுல இருந்த மனுஷன் எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே சரி நம்ம இப்ப நம்ம வீட்டுக்கு போறது பதிலு கீதாளுக வீட்டுக்கு போயிட்டே போவோம் அதுதான் சரியா இருக்கும் என்டி கீதா நீ யாருன்னு தெரியாம ஏங்கிட்டே மோதியா உனக்கு வைக்க என்டி ஆப்பு சார்ஜ் மட்டும்தான் இருக்கியா ம் கீதாலாம் காணல கண்டிப்பா அவன் நம்ம வீட்டுக்கு தான் போயிருப்பான்

சரிக்கா அவ வந்தன உங்களுக்கு ஒரு கால் பண்ண சொல்லி என்னக்கா ஆ சரி 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 இருக்கட்டும் அது அவ வந்து ஏதாவது மட்டும் சொல்லுவானா எதை பத்தி கேட்கறீங்க புழுவ நடக்கதெல்லாம் இங்க வந்து சொல்ல செய்வா வேற ஏதாவது கவுண்டக்கா இல்ல செல்வா அவ சின்ன வயசுலயே ஃப்ரெண்ட் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கே இல்லையா இத பத்தி ஏதாவது சொல்லுவானா ஆமாக்கா அவ சின்ன வயசுலயே செல்வா அவளோ கிளாஸ்மேட் நீ அங்க சொல்லி அதுவும் பக்கத்து பக்கத்து வீடு தானே அதுல எனக்கு நல்லா தெரியுமே ஓ அப்படியா

இது புதுசா இருக்குக்கா இது எனக்கு தெரியாது ஓ அப்படியே எல்லாம் அங்கட சொல்லி கீத இத சொல்ல மறந்துட்டானா இல்ல மறந்துட்டானா என்னன்னு தெரியலக்கா என்கிட்ட ஆட்டோல போறேன்னு தான் சொன்னா அப்புறம் இவன் பஸ் ஸ்டாப் போனா அதுவே எனக்கு தெரியல என்னன்னால அவன் தான கேக்குறேன்கா சரி பிள்ளை நான் போக்கல ஏதோ உளறிட்டே இத நான் சொன்னேன்னு எடுத்து சொல்லிட்டு அவட கேட்றாத அப்புறம் பக்கத்து வீடு பத்தியா

மோதிரம் முன்னாடி யார்கிட்ட மோதிரம்னு நினைச்சுக்கிட்டு மோதனம் மோதன பிறவிலாம் யோசிக்க இங்க இடமே கிடையாது எனக்கு போய் காப்பு ஆப்பு உனக்கு பெரிய ஆப்பா அண்ணி வா பூ மாதிரி வா உட்காரு பரவாயில்ல அண்ணி இருக்கட்டும் அண்ணி எங்க போனா இப்பதான் அத்தை கூட்டாங்க சுட்டு வெளியே போனாங்க ஓ அப்படியா சரி அண்ணி நீங்க எதுவும் சாப்பிடலாம் அம்மா சொன்னாவ சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னாவ வாங்க எடுத்துட்டு வரட்டா இல்ல பூ மாதிரி உங்க அண்ணா வரட்டு வந்த அப்புறம் சேர்ந்தே சாப்பிடும் சாப்பிட நீங்க அங்க வரீங்களா இல்ல உங்களுக்கு எடுத்து கொண்டு தரவா பரவாயில்ல நானே அங்க வந்துடலாம் பூமாரி அண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ஒன்னு ரொம்ப பிடிக்கும் பூமாரி ஆமா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அஜய் ஸ்கூல்ல எப்படி எப்படி இருப்பான் நல்லா படிப்பாரா எப்படி வீட்டுல எப்படி அண்ணி வீட்டுல ஒரு நேரம் புக் எடுக்க மாட்டான் எப்பவும் டிவி பார்க்கறது பசங்க கூட கிரிக்கெட் மேடம் போறது இதுதான் அவனோட ரொட்டின் வாழ்க்கையே ஸ்கூல்லே அப்படி தான் நீ அவனுக்கு அஜய் கூட சுபீனு ஜஹன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு மூணு பேரும் சேர்ந்துட்டா எப்பா சொல்லவே வேண்டாம் கிளாஸ் எப்பவும் சத்தமாக தான் இருக்கான் டெய்லி இங்கிலீஷ் பீரியட் மேக்ஸ் பீரியட் எல்லாம் வெளியே தான் பண்ணுவேன் வீட்டில் வந்து என்கிட்ட சொல்லுவான் ஆனால் எங்கள் கிட்ட அப்பா கிட்ட சொல்ல மாட்டான் அவங்கள பார்த்து கொஞ்சம் பயப்படுவோம்

இந்த வீட்டில் யாருக்கு எவ்வளவு லிமிட்டோ அவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டா போதும் அதை மீறி யாருமே மீறி வர வேண்டாம் புரிஞ்சுக்கிட்டா சரின்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக வீடை காலி பண்ணுற வழியே பார்க்கணும் காலம் இங்கேயே இருந்துடலாங்கிற எண்ணம் மட்டும் வேண்டாம் அந்த பையனுக்கிட்டே சொல்லிட்டு வீடை காலி பண்ணி போயிடணும் ஏன்னா இது ஏன் வீடு என்ன என்ன லூசு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிய அப்பா வேற வந்து ஏதோ பேசிட்டு போன மாதிரி இருந்து

இதை நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தாங்க உங்ககிட்ட நான் எதையுமே சொல்லல சாரிங்க ஐயே கடவுளே இது என்னது இந்த மனசை வரவுகளால நம்ம வீட்டுக்கு வந்துடலான்னு பார்த்தா இந்த ஆள் வந்தாச்சு போலே மூஞ்சி எரிஞ்சு பிடிச்சிட்டு இருக்காரு கண்டிப்பா கீதா வந்து ஏதோ போட்டு கொடுத்துட்டு தான் பெரிய உம் வந்ததும் வராததுமா இப்போ உடனே தொடங்கிடுவாரு என்ன பண்ண சரி டெய்லி சமாளிக்கிறது தானே இன்னைக்கு அதே போல சமாளிப்போம் ஏங்க வந்துட்டீங்களாங்க ஏன் வராம அதே போக்க பேர் வேணும் நினைச்சா ஏங்க இப்ப என்ன ஆயிட்டு இவ்வளவு கோவத்துல பேசுறீ ஏன்டி நீ என்ன அசிங்கப்படுத்தினியா தான் இருக்கிறியா தெரியாம தான் கேக்கி ஏங்க இப்ப என்ன ஆச்சு சும்மா வந்தோன்னு இடக்கு மடக்கான கொஸ்டின் கேட்டுட்டு என்ன ஏன் என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் ஆமா நான் சொன்னாதான் தெரியும் இல்லனா உனக்கு ஒண்ணும் தெரியாது ஏன் என்ன வீடு விடாம இப்படி கேவல் படுத்திட்டு தெரியா நான் கேவல் ஏங்க இப்படி சொல்றீங்க இந்த ஊர்ல உங்களுக்கு நீ ஒரு மதிப்பு இருக்கு அந்த மதிப்பை கெடுத்துற கூடாது நான் நடக்கறேன் ஏங்க இப்படி பேசுறீங்க யாரு நீ நீ யா மதிப்பு கெடுற கூடாது நீ நடக்கியவா இந்த கதைய எவனாவது புயல் காத்துல இருந்து பொரிந்து நின்றுறோம் அவனிட்ட போய் சொல்லு போ ஏங்க வந்தது வராதம் இப்படி கோவப்படுறீங்க கஷ்டமா இருக்கு தெரியுமா ஏன்டி நான் அசிங்கப்படுத்துக்கிட்டே தெரியா முதலெல்லாம் வீட்டில் ஒரு சாதனமும் இல்லாம எல்லாம் போய் செல்வாக்கிட்ட வாங்கிக்காப்பா சரி அதுதான் வாங்கி தொலையான்னு பார்த்தா வீடு விடா போய் குழம்பு கேட்க ஆரம்பிச்சா இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவான்னு சரி திருந்திட்டு போவான்னு விட்டு தொலைஞ்சா இப்போ என்ன திருட்டுக்க ஆரம்பிச்சிருக்கியா மனம் பாரு ரொம்ப நடித்தாத உறங்கியவனை கூட எழுப்பிடலாம் உறங்கிய மாதிரி நடிச்சவனை எழுப்ப முடியாது நீ அந்த ரெண்டாவது ரகம் என்னங்க சொல்றீங்க திருட்டு கிருட்டு நீ என்ன திருந்தாங்க என்னது புரியல மாங்காய் முருங்கக்காயும் பறிச்சு நீ எங்க மீன் கடல் போய் வித்தியா அப்படியா அக்க வேற ஆணி வேற சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காளே இது கீதாளக தோப்புல இருந்து மாங்காய் முருங்கக்காய் பறிச்சனா ஏங்க எனக்கு தெரியும் நீ கொஞ்ச நாளாவே மாங்காய மீன்ல நிறைய போட்டுருந்தா

எப்போவுமே இப்படிதான் நான் சொல்றத நம்ப மாட்டீங்க அடுத்த டைய சொல்லி நம்பி என்ன டே சண்டை மாதிரி இல்ல இந்த கல் அழுவலம் அழுது ஏங்கிட்ட நடிக்கலாங்கிற வியாலையும் வச்சுருக்காது போட்டி அப்புறம் இவ்வளோ நாளோ வீட்டோட உள்ளதான் திருட்டு நடந்து இப்ப வெளியிலேயும் கை வச்சுட்டோம் இல்லையா கூடிட்டுருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோம் அப்படிப்பட்ட திருடிக்கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கல வேடிச்சாலனா போங்க ஹெக்க பிடிச்சா கீடா அந்த கரெக்டாக எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டானே இப்போ மனசு என்ன நினைக்கா என்ன சொல்லி கொடுத்துட்டு நீ வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் நினச்சாதா வீட்டுக்கு போ உனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு தானே வந்தேன் எங்க ஏன் என்னாச்சு வந்த நேரத்துல இருந்தே முறைச்சுக்கிட்டு இருக்குது ஏன் என்னன்னு சொன்னா தானே தெரியும் என்ன குடும்பமே நம்மள முறைச்சுக்கிட்டு நிக்குது சரி நீங்க ரெண்டரை பார்த்துக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு வரேன் நில்லு சின்ன பொண்ணு எங்க போறா என்னங்க இவ்ளோ நேரம் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டேன் இப்ப படுக்க போறேன்னு சொன்னா கொதிச்சு எழும்புறிய ஏன் வீட்டுல சமையல் பண்ணிக்கிட்டு போன்னு தானே சொன்னி நீ ஒரு வேலையும் செய்யாம அடுத்த வீட்டுல போயிட்டு வந்திருக்கியா என்ன சின்ன பொண்ணு நினைச்சிட்டு

என்ன நான் வர்ற முன்னாடி உங்க பையனுக்கு நல்ல ட்ரைனிங் குடுத்தியல ட்ரைனிங் ஒரு நாள் கேக்காதவன் இன்னைக்கு கேக்காம அவன் கேக்குது பதில சொல்லு அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு ஒரு நாள் கேக்காதவன் இன்னைக்கு கேக்கவனா என்ன நல்ல ஏத்தி விட்டுட்டியளோ ஆமா நீ எழந்த வீட்ல பண்ணி அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தது அவனுக்கு தெரியணும் பாரு போனா ஆங்கங்க பேய்றோம் கோபப்படாதங்க உங்க அம்மையே போச்சுலியாச்சி வந்துருங்க

இல்லை புஷ்பா ஏதும் பிரச்சனை இருந்ததுன்னா அழகையும் கண்ணீர் மாதிரியா இருக்கா உங்க ஒன்றும் இல்லை இல்லையா அதான் சொல்லி ஆமா நீங்க உண்மை தான் லட்சுமி எங்க அழுதுகிட்டா தெரியா எப்பவும் ராணிக்கா வீட்டுல ஓடிட்டு தெரியா அதான் நானும் சொல்லேன் ஒரு பிரச்சனையும் கிடையாது இவையதான் சும்மா பிரச்சனை பிரச்சனை கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் அளவு இந்த ஆளை விடுங்கக்கா இவரு பிரச்சனை பண்ணாம போனாலும் இவருக்கு தங்கச்சி ஒருத்தி வந்து ஆட்டின பத்திலாம் இப்ப அவளையும் காணல பாருங்க ஆமா அவளும் வரல அவா வந்து எதாவது கேட்டால் அது கொஞ்சம் சுவாரஸ்யமா போவோம் இப்போ அந்த பொம்பளை அமைதியா பேட்டா பாருங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அவா அமைதியா போற காரணம் யாரா இருக்கா லட்சுமி எப்பேற்பட்ட ஆளுன்னு நமக்கு இல்லையா தெரியும் என்னைக்குதா நாங்க பட்டு பேசிட்டு இருக்கோம் நீ அமைதியாவே இருக்கியா ஒண்ணுமே சொல்லல ஏன் நான் என்னத்தக்கா சொல்ல என் பிரச்சனையே யார்கிட்ட போய் சொல்லணும்னு நான் இருக்கேன் என்கிதான் என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை

என்ன புஷ்பா இது என்ன கொடுமையா இருக்கு அதானே அக்கா இவ பண்ணது தப்பு தானே இதுல ரவைய அடிச்சிட்டான் இப்படி ஒப்பரிச்சிட்டு போறான் அதானே என்னவா இருக்கட்டு ஃப்ரெண்டாவே இருக்கட்டு அத என்ன கூட வந்து பைக்ல போக்கு அதுதான் தான் அவன் கேட்டிருப்பான் இவன் அடிச்சிட்டு போறா நம்ம கிட்ட சும்மா சொல்ல கூடாது உமா இருந்தாலும் கரெக்ட்டா தேடி போய் சார்ஜ் கிட்ட சொல்லி கொடுத்துட்டாலே ஆமா அவளை எത്ര நாளா தான் பொறுத்துக்கிட்டு இருப்பா அத நேரடியா அவன டேவி சொல்லி இருப்பா அஞ்சார் வாங்குன பரவாதீங்க திருந்தியலனே பாப்போம் சரிக்கா பின்ன லேட் ஆயிட்டல நான் கிளம்பி

சூப்பர் ஐடியா ஐடியாண்ணா என்ன ரெண்டு பேரும் என்ன தூங்காம நின்னுட்டு இருக்கீங்க ஏன் இல்லம்மா நாளைக்கு கொஞ்சம் காலையில சீக்கிரமா காலேஜ் கிளம்பணும் அதான் கொண்டு விடுவேன்னு கேட்டேன் அது இல்லாம எனக்கு நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே வேலைக்கு போனோமா சரி வான்னு சொன்னேன் சரி காலையில கொஞ்சம் சீக்கிரம் சாப்பாட வச்சு தாரேன் சாப்பாடு வைக்கட்டல பிரச்சனை இல்லம்மா நாங்க காலையில சீக்கிரம் போயிட்டு வருவோம் போயிட்டு இல்லம்மா அது நான் காலேஜுக்கும் அண்ணன் வேலைக்கும் சரி சரி சாப்பாடு தந்தே விட்டுறீங்க

கரெக்ட்டா வந்துட்டியே என்ன பத்தி பேசிகிட்டு இருந்தீங்களா ஏசிட்டு இருந்தீங்களா செல்வா என்ன மைனி இப்படி கேட்டீட்டியா உங்கள நான் ஏசுவனா உங்கள பத்தி பெருமையா தான் சொல்லிட்டு இருந்த மைனி பெருமையாவா அப்படி ரே பெருமையா சொன்னா மணி எட்டாவது மைனி இன்ன ரெண்டு தூஸா கூடல குழம்பு இப்போ தான் അടുப்புல இருக்கான் அவன் இதாரமா பதில் சொல்லிய அதான் உமா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் என் மைனி கிட்ட வந்து கொஞ்சமாவது கத்துக்க என் மைனி எல்லாம் காலையிலே எழும்பி சமையலா முடிப்பாவ மீதி உள்ள நேரத்துலையும் சும்மா கூட இருக்க மாட்டாவ எப்போ ஏதாவது வேலை செய்துக்கிட்டே செய்துகிட்டே இருப்பாவனு அவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கரெக்டாக நீங்களும் வரைய யாருன்னா நான் காலையிலே சமையல முடிச்சிட்டு சும்மா இருக்காமல் மீதி இருக்க நேரத்தில் வேலை செய்வேணும் இவன் கண்டான் இப்படி நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன்ட்ட குழம்பு தானே கேட்டா கறியா பேர் நம்மளை வெட்டிடுவானே நல்லா தானே செல்லாம் சொல்லியிருக்கியா அதுக்கு உமா ஒன்றும் சொல்லலையா அதான் உங்களை பற்றி சொன்னோன்னு அப்படி கேட்டுக்கிட்டு நிற்கியா என்ன உமா பொம்பளைனா காலையில் எழும்பி வேலையெல்லாம் முடிச்சனும்

நான் போய் சமையல முடிக்கேன் ஐனிய எனக்கு வேற நியாராவது அவகிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சட்டை புட்டுன்னு சமையல முடிச்சிட்டு எனக்கு ஆபீஸு கிளம்பணும் நீ போய் ரெடி ஆக சொல்ல இப்ப எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துறீ என்னமா இனி என் கிட்ட கோபிட்டு நிக்கியா அவன் சொல்ல சொன்னாதான் அவன் கிட்ட சொன்னேன் ஹம் சொன்னிய நல்லா சொன்னிய கொஞ்சம் போல குழம்புங்களா குடுங்க இவனுக்கு ரெண்டு துவாசை சுட்டி வேணா அனுப்பி வச்சிருக்கேன் என்னன்னா உமா நானே உன்னிட்ட கொஞ்சம் குழம்பு வாங்கலான்னு வந்தேன் செல்வன் தான் சொல்லல குழம்பு நல்லா கொதிச்சு வியாவிட்டு எனக்கு கொஞ்சம் போல தா என்ன ஆனா உங்கள மாதிரி எல்லாம் ஒரு ஆளை பார்க்கவே முடியாது சரி சரி பெனட்டாம போன என்ன மக்கா ஒரு நாள் எல்லாம் சீக்கிரம் கிளம்பி நிக்குது என்னங்க எட்டா எட்டே முக்கால் தானட்டி போவியே இன்னைக்கு என்னாச்சு அம்மா கோபத்தை எடுத்தாதுங்க நேற்றையே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு எட்டே காலெலாம் போகணும்னு நீங்க ஏமா என்ன சமையல் பண்ணலை அக்கா கொஞ்சம் நேரம் படத்தில் உறங்கிட்டேன்டி காலையில் நாலரை போல முழிப்பந்து

வேண்டமா அவளுக்கு அப்பா ரூவா கொடுத்துப்பவே அதான் தென்னவேட்டல போற ஏதாச்சும் சாப்பிடுவாளா இருத்தம் ஆ சரி தங்கச்சி உள்ள குட்டிட்டமா உள்ள இருங்க லட்சுமி வாரதரை ஆ சரி அத்தை அக்ளே நீ யாரமே வந்தியலாமா நான் ஊர்த்தி கடைக்கு பேட்டி மத்த க நான் அங்க வரது உங்களுக்கு தெரியாதில்ல அத்தை அத ராணியத்தை வீட்ல பேக்கேட்டோ அத நீங்க வரதரோ அங்க இருந்தோம் ததிகா எப்படிமா இருக்கா ம் நல்லா இருக்க அத்தை அக்கா அரவிந்துக்கு ஃபோன் பண்ணியா இல்ல நாங்க இங்க வந்து பாத்துட்டு போயிடலாம் நினைச்சுதான் வந்தோம் அம்மாவுக்கு தெரியாது என்னமாக்கா சொல்லியா அவளு தெரியாமல வந்தியே நீங்க இங்க வந்தே தெரிஞ்சாலும் அதுக்கும் திட்டலையம்மா செய்வா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருக்கலாம் இல்லையா சொன்னா அம்மா விட மாட்டாங்க இல்லையாத்த அதான் நானும் அண்ணாவும் சொல்லாமலே வந்துட்டோம் ஐயே அவ இப்ப தியாடுவா இல்லையா பொம்பளை பிள்ளை நீ ஒன்னும் காணலன்னா அவ துடிச்சுக்கலாம போவா காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு தாத்த நான் வந்தேன் இனி அது முடியற நேரத்துக்குள்ள நாங்க வீட்டுக்கு போயிருவோம் நீங்க இன்னைக்கு வந்துருக்குதிய

அக்ளே ராதிகா நான் உன்னை கஷ்டப்படுத்தணும் நினைக்கலமா நீ இதெல்லாம் நடந்து நினைச்சு எதுக்கும் வருத்தப்படாத ம் சரிதான் என்ன வயசுல எல்லாம் பேசிக்கிட்டதெல்லாம் இப்ப எல்லாம் எப்படிமா நீ ஏன் யோசிச்சு பாரு படிச்ச பிள்ளை நீ உனக்கு தெரியாததா என்ன பரவாயில்லத்த அவ அதெல்லாம் மறந்துட்டா அரவிந்த் வந்தா நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போனோம் மட்டும் சொல்லுங்க அத்த நானே அவனையா அஜிதாவையும் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்ப மக்கா எப்படியும் அம்மா கோவத்துல பத்தியா இருப்பா அதனால மக்களே அனுப்பல ஒண்ணு நினைக்காதுங்க வேண்டாத்த நீங்க சொல்றது தான் இந்த நேரம் அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்தாலும் எப்படி அம்மா ஏதாவது சண்டை தான் போடுவாங்க அம்மா மனசு மாறட்டும் அப்புறம் நாங்களே விருந்து ராதிகா ராகுல் ரெண்டு பேரும் இப்ப வந்தீங்க மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வந்தோம் உங்களை பாத்துட்டு போலான்னு வெயிட் பண்ணும் என்ன மக்களை ஒரு போன் பண்ணிருந்தா நானே உங்களை வந்து பாத்துருப்பேன் இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுல இல்லையா எவ்வளையோ வீட்டு கூட்டி திரிக்கியாம் என்ன ஓய் என்ன பேசுறது எவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்கானா உம்ம மருமோல தான் கூட்டிட்டு வந்திருக்கான் வேற யாரே இல்ல பாய மூடிட்டி ஏன் மருமோ இன்ன நிக்கியா ராதி கத என்னைக்குமே யா மருமோ வேற எவ்வளவு கிடையாது சரி மாமா விடுங்க அதையே சொல்லி சொல்லி நீ கோவப்பட்டு இருந்தா உங்களுக்கு உடம்புக்கு தான் ஏதாவது ஆகும் சும்மா விடுங்க சும்மா விடிய மாதிரி மக்கள் காரியம் பண்ணிருக்கியாவ ரகசியமா இல்லையா போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியா ரகசியமா

வந்தது ஏன் மருமோளாகும் ஒரு கப்பு தண்ணி குடுக்காம அனுப்பியாச்சு இதுக்கு மேல ஏசிக்கிட்டே தான் இருப்பான் பெயிரும் வீட்டுகள என்னத்த நான் வரேனே தெரியல வந்தாலும் எனக்கு நிம்மதியே இல்ல கீதா இந்த நித்யா போன் அடிச்சிட்டே இருந்தா பத்துக்க போன் அடிக்கல எதுக்குக்கா நான் அட்டென்ட் பண்ணல எதுக்கு நான் அட்டெண்ட் பண்ணனும் அவள்ட்ட வந்து வாங்கி கட்டிறதுக்க அத நான் அட்டென்ட் பண்ணல அட்டன் பண்ணிருக்கலாம் இல்லையாக்கா அட்டன் பண்ணிருந்தா தானே எதுக்கு அடிச்சாலையா தெரிஞ்சிருக்கா இப்ப எதுக்குமே தெரியாம இருக்கு பாருங்க எதுக்கா அடிச்சுட்டு போட்டு அவ போன் அட்டன் பண்ணா ஓயாம ஒன்றரை மணி நேரமா பேசிக்கிட்டே இருப்பா ஒரு செகண்ட் கூட நம்ம என்ன சொல்ல வரோம்னு காது கொடுக்க மாட்டா அதுக்கு அவளுக்கு கிட்ட பேசுறதுக்கு பேசாமல இருந்துடலாம் தான் எடுக்கல அன்னைக்கு அவ வந்து நம்ம கிட்ட ஷார்ட்டை போட்டு நின்னா தெரியுமாக்கா அதுல எனக்கு அவள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு இதுதான் ஆமா பின்ன அவளுக்கு இருந்தா அரவிந்தா கல்யாணம் பண்ணனா அவ தான் கொஞ்சம் அலாட்டா இருந்துக்கணும் நம்ம சொல்லிட்டு அவ விளாட்டா இருந்தனா நம்ம என்ன பண்ண முடியும் அதானே அவ பொறுப்பு இல்லாம தெரிஞ்சானே நம்ம என்ன பண்றது அண்ணா வசந்தி அக்கா வராவ நான் வீட்டுல பாக்குறத நினைச்சேன் வரட்டு வசந்தி வாங்க நானே உங்களை பார்க்க உங்க வீட்டு வரணும்னு தான் இருந்தேன் என்ன கீதா என்னாச்சு எக்கா அன்னைக்கு நீங்க ஏன் தோப்புல இருந்து மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் பறிச்சு இல்லையா ஐயோ சார்ஜ் கிட்ட சொல்லிடுத்து நம்ம தானே கண்டுபிடிச்சிட்டாலும்

உம் உம் அப்போ இவன் இன்னும் உமாவில தான் டவுட் பட்டுட்டு இருக்கேளா நம்ம சொல்லிக் கொடுத்தோம் இவளுக்கு துளி கூட சந்தேகம் வரலையே என்ன கீட சொல்லியா நீ செல்வா கூட பைக்ல போகணும்னு சொல்லிட்டு உமா வந்து உன் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி கொடுத்தா ஆமாக்கா அதுலேருந்து ரெண்டு பேருக்கும் ஒரே சண்டை இதுவரை ப்ரி ரெண்டு பேரும் பியாசனியது கூட கிடையாது பாரு வசந்தி என்னதான் பிரச்சனையா இருந்தா உங்க ரெண்டு வருக்கும் பேசி முடிச்சிருக்கலாம் இல்ல இது எதுக்கு அவன் வீட்டு கரண்ட் போய் சொல்லி கொடுத்துருக்கா உன் தங்கச்சி எனக்கு இதை பத்தி தெரியாது புஷ்பா நான் உங்கள்ட்ட கேட்டு பாக்கி இப்ப எல்லாம் எங்களுக்குள்ள வந்து சண்டை தீரவே மாட்டேங்குதுக்கா இத நீ வருத்தப்படாத நான் பேசி பாக்க என்ன டிசைன்னா அதான் உன் வீட்டு கரண்ட போட்டு விடுத்த நல்லா வாங்கினியா செப்படா எப்படியோ இந்த கீதாவுக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட டவுட் வரல இப்ப கூட பாவம் ஒண்ணும் தெரியாத உமாலு கம்மியால சந்தேகம் விட்டுட்டு இருக்கியா எது எப்படியோ அவளுக்கும் அவளுக்கு வீட்டுக்காரனுக்கு சண்டை வர நம்ம தான் காரணம்னு தெரியாத வரைக்கும் கொள்ளலாம் இருந்தாலும் ஒண்ணு இல்லவே கொஞ்சம் நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு பாவம் உம் இந்த காலத்துல எதுக்கு பாவம் புண்ணியம் பாக்க போறோம் பாவம் புண்ணியம் பார்க்கவே முதல்ல நமக்கு கேடு உம் என்ன ஒரு ஆச்சரியம் ஆச்சரியம் அதிசயம் அது உண்மையா வாங்க நான் வர்றதுல இருக்கட்டி

இல்லை வசந்தி நீ ஒரு நாளும் இவ்வளோ சந்தோஷமா இருக்க மாட்டியே இன்னைக்கு நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா அதான் கேட்கேன் யாரு குடிய கெடுத்தா கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசலானா உடனே உங்களுக்கு பொறுக்காது இல்லையா அவன் அவன் பொண்டாட்டிட்டு எப்படி சிரிச்சு பேச தெரியுமா உங்களுக்கு தான் புத்தியே கிடையாது உங்களுக்கு எல்லாம் இதுக்கு செல்வா இருந்து படிச்சிடுங்க செல்வா எப்படி உமா கிட்ட பேச தெரியுமா ரெண்டு பேரும் காலையில ரெண்டு பேரும் ஊரு பார்வைக்கு மட்டும் தான் சண்டை மாதிரி அடிச்சுப்பாவ செல்வாய்க்கு உடனே உமா உடனே துடிச்சு போவா ஆனா அதே மாதிரி உமாளுக்கு உடனே செல்வா உடனே துடிச்சு போயிடுவான்

நான் வந்துட்டு சாப்பாடு செய்து வீட்ல வீட்டில் சும்மா வரைக்கும் பாத்திரங்களையும் துவைக்க அப்படி இப்படிலாம் சராசரி குடும்பம் மாதிரி நீ சொல்லாத உனக்கு காலையில் எழும்பணும் நல்லா மேக்கப் போடணும் சைடுல ஒரு ரோஜாயை சுருவிட்டு வீடு விடாவே கதை பேசணும் கதை மட்டுமா பேசியா மத்தியானது தேவையான குழம்பே வாங்கிட்டுலே வர்றா இதுல நீ கெட்டதுதான் இல்லாம இப்ப வர வர பிள்ளைய அனுப்ப ஆரம்பிச்சுட்டியா கவனிச்சுட்டு தான் வாரேன் என்னட்டி

நீ போட்டி என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அத போ எங்க இருந்ததா வருவீன்னு தெரியலப்பா எனக்கு நீ சி சி சான் வெச்சிட்டு இருக்காத போணி வர வர கொஞ்சம் இல்ல ரொம்பவே வாய் கூடி தான் போச்சு உங்களுக்கு ஐயே இது இங்க நிக்குது இது நிக்க தெரியாமல ஃபாஸ்டா வந்தோம் என்ன காலையில டெய்லி சீக்கிரம் வெளிய ஓடுவா எனக்கு 10 மணி ஆவுது இல்ல வேலைய வேற முடிச்சிட்டீங்க எங்க கிளம்பிட்டா வேலையெல்லாம் முடிச்சிட்டு தானே போறோம் பரோட்டா எதுவும் கேட்டா அது கேட்காத மாதிரி போயிருவோம் ம் அப்படியே பெயிரு சின்ன பொண்ணு அதானே பார்த்தேன் இவ வீட்ல இருக்கவா படபட வேலைய முடிச்சா நான் கிளம்பிட்டேன் டியூட்டிக்கு நீ நில்லு நடந்து ஏன் என்னன்னு சொல்லு பரட்ட என்னன்னு சொன்னா நான் உனக்கு பரட்டையா ஏ என்னத்த சொல்றியே நான் உங்கள அப்படி சொல்லுவனா என்னத்த உங்க காதுல ஏதோ தப்பா விழுந்துட்டு நினைக்கேன் ஆமா ஏன் காதுல தான் தப்பா விழுந்துருக்கு இந்த வீட்ல நீ என்னை வந்தியோ அண்ணல இருந்து எல்லாம் தப்பு தப்பா தான் என்கிட்ட இருக்கு என்ன செல்லம் இவ்வளவு கோவப்படுறிய நீங்க தப்பு தப்பா உங்கள்ட்ட எல்லாம் இருக்குனி அதை என்கிட்ட காட்டுறிய கையை எடுன கையை எடுனி கையை யாத்தே சரி நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதால உங்க பேச்சு மறு பேச்சு பேச விடாது இல்லையா அதனால எடுத்துறியே இப்ப முறிச்சு எடுத்துறியே என்னத்த மாத்தி மாத்தி பேசுறிய ஒருக்கா கைய எடுன்னு சொல்றிய கைய எடுக்கலான்னு கைய திருக்குனா இப்படியா ஆ ஊனு கத்துறிய அக்கம் பக்கத்துல என்ன நினைப்பாவ கியானா கியானா கிரிக்கி கிரிக்கி அரை விருக்கன கொஞ்சம் அது உனக்கு யாத்தே என்ன தப்பு தான் பண்ணிட்டனா கோபப்படுறிய நீங்க தானே கை எடுஞ்சன்னிய அதனால தான் எடுக்க வந்தேன் அரைவு கட்டவளே யா முகத்துல கை வச்சிருந்தாலே அப்ப கை எடுன்னு சொன்னேன் வா கைய குட்டி இல்லடா மாடு எங்க இருந்தா கூட்டிட்டு வந்தானோ யாத்தே நான் என்ன பண்ணாலும் நீங்க இப்படி கோபப்படுறியே நான் என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்காத மருமோளா ஆமா நீ என்ன நல்லா பிடிச்ச மருமோ இல்லையா நீ என் முன்னாடி வந்து நிக்காத நான் கொஞ்சம் தள்ளி நின்னு தோல எனக்கு கூட உங்களை க்ளோஸ் அப்ல பாக்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு இருந்தாலும் உங்க பேச்சு மதிச்சு தள்ளி நிக்கிறேன் போதுமா தே வாய மூடுன ஏன் தே நான் அத்தனை கூப்பிட்டாலும் உங்களுக்கு பிடிக்கல பரட்டி சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்கல வேற நான் தான் சொல்ல திரும்ப திரும்ப சொல்லாத அட போங்கத்த நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தப்பு தப்பாவே விழுது சும்மா ஒரு சடம்ப வாங்கியது இந்த முடிய கட்டி வைங்க என்றும் இளமை மாதிரி என்னைக்கு முடிய பிரிச்சு போட்டுட்டு இப்படி தெரிஞ்சா நல்லாவா இருக்கு அதனாலதான் காது கேட்காம போகுது இது கூட உங்களுக்கு தெரியலையா ஏன்னா நானே ஒரு சடம்பு வச்சு உங்க தலையை கட்டி தரட்டா வர வர எப்ப பாத்து நல்லா திட்ட ஆரம்பிச்சுட்டேதேலாம் திட்ட வேணா எப்படிதான் வளர்த்து விட்டாங்க தெரியல வேற என்ன சுவாறு போட்டுதான் வளர்த்தாவ ஓ மா என்னம்மா

எப்படி பேசிய நீ இவனா திருந்து வா என்ன சின்ன பொண்ணு ஏங்க தான் போறேன்னு ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கேவ நீங்க ஏன் குறுக்க நிக்கிறிய நடிச்சவனே தெரியல நான் கூட பேசிட்டு இருந்தா எனக்கு சீக்கிரம் பிபி வந்து நான் வேலை போய் சேர்ந்துருவேன்